பிரபல சின்னத்துறை நடிகை கோவிட் அதாவது கொரோனா வைரஸ் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை எடுத்து அவங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது தெரிய வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தையே சின்னத்துறை உலகில் ஏற்படுத்தியிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா சின்னத்துறை நடிகை திவ்யா அவர்களுக்கு தான் இப்போ கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. ஸோ திவ்யா அவர்கள் நம்ம தமிழ் சீரியல்ஸான மண் வாசனை, மனமே மனமே போன்ற சீரியலில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த சீரியல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சூப்பர் ஹிட்டான சீரியல்லையும் நடித்து ஒரு முன்னணி சின்னத்துறை நடிகையாகவும் பலம் வந்துட்டுருக்காங்க. ஸோ முதல்ல அவங்களுக்கு கொரோனா டெஸ்ட் பாசிட்டிவ், கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக போகும்போதே அவங்களுக்கு ஆக்சிஜன் டியூப் வச்சுட்டாங்க. அதாவது அவங்களோட மூச்சு பிரச்சனை அதிகமாகவே இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போதும் அவங்க வந்து அதை ஃபோட்டோவாக எடுத்து இணையதளங்களில் பதிவிட்டிருக்காங்க. கவலைப்படாதீங்க, நான் நல்லபடியாக தான் இருக்கேன், ட்ரீட்மெண்ட் எனக்கு வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில தினங்கள்லேயே திவ்யாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கு. அவங்க இப்போ கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறதாக அவங்களோட நெருங்கிய வட்டாரம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ திவ்யா இவ்வளோ பாப்புலரான ஒரு சின்னத்துறை நடிகைக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு அவங்க மருத்துவமனையில் கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் சோகத்தையும் கொடுத்துருக்கு சின்னத்துறை உலகில். ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஷூட்டிங் வந்துட்டு சின்னத்துறை ஷூட்டிங் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய ப்ரிகாஷன்ஸ் மெஷர்ஸ் எடுத்துமே அவங்க ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சு சின்னத்துறை அதாவது சீரியல்ஸ் நடிக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே. பட் இந்த கட்டத்தில் அவங்க ஷூட்டிங் போன இடத்துலேருந்து தான் அவங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது இன்னொரு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கு. ஸோ இப்போ சின்னத்திரை நடிகர்களுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கு அவங்க வந்து ஷூட்டிங் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.